நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, வருகின்ற 12ஆம் தேதி மதுரையில் உலக தமிழ் சங்கத்தில் வச்சு எனது அண்ணன் ஹக்கீம் அவங்க வந்து தன்னுடைய ஆர்டிஏ அனுபவம் சார்ந்த ஒரு புத்தகத்தை, தகவல் அறியும் உரிமை புத்தகமாக வெளியிட இருக்கிறாங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, கிராம சபை சட்டம், டெக் வீடியோக்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசு இணையதளங்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதிக நபர்கள் ஹக்கீம் அண்ணனை குறித்து தகவல்கள் அறிந்திருப்பீங்க. அறியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. அவங்க வந்து ஆர்டிஐ மூலமாக நிறைய புரோஜனமான, அதாவது கிடப்பில் கிடந்த நிறைய ஒர்க்குகளை அரசில் நடக்கிறதுக்கும், நிறைய மக்கள் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த பல்வேறு தகவல்களை ஆர்டிஐ மூலமாக வெளி கொண்டு வந்திருக்க மட்டுமல்லாமல், ஆர்டிஐ குறித்து தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி வகுப்பு அழைக்கின்ற இடங்களுக்கு சென்று இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த புஸ்தகத்தில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்களே அந்த புக்கில் லாஸ்ட் பேஜில் குறிப்பிட்டிருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்களை எழுதியும், 1000க்கும் மேற்பட்ட தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களை உருவாக்கிய, 350க்கும் மேற்பட்ட தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பில் நடத்திய எளியவர்களில் ஒருவர் தமிழ் மண்ணின் மைந்தன், மதுரை நெல்பேட்டையை சேர்ந்த ஆர்டிஐ கே ஹக்கீம் எம்பிஏ அவர்கள் தனது ஆர்டிஐ தொடர்பான அனுபவங்களையும், தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவுகளையும், பயன்பாடுகள், அதன் கள செயல்பாடுகள் குறித்து இந்நூலில் எழுதியுள்ளார். அண்ணங்கிட்ட அந்த புக்கு குறித்து நான் விரிவாக பேசும்போது அறிந்து கொண்ட விஷயம் என்னென்னா, ஆர்டிஐ சட்டம் தமிழில் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது. அது மக்கள் மொழியில் புரிந்து கொள்ளும் வகையில் அதனுடைய விளக்க உரையும் ஒவ்வொரு சட்டத்துக்கும் அண்ணன் எழுதியிருக்காங்க. 3 ஃபாண்டில் இந்த புக்கு இருக்கும். ஆங்கிலத்துக்கு 1 ஃபாண்டு, தமிழுக்கு 1 ஃபாண்டு, அண்ணன் விளக்கங்கள் இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது குறித்து 1 ஃபாண்டு இருக்கும். இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்க விரும்பினீங்கன்னா, இதில் நம்பர் ஷூ இன்னும் ஃபுல்லாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். முதல்ல புக்கை பற்றின்ற கொடுத்துருந்தேன். புக்கு வந்து நேர்லையும் அன்றைய நாளில் மதுரை தமிழ் உலக தமிழ் சங்கத்தில் வாங்கி கொள்ளலாம். தபால் மூலமாக வாங்க விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணால் உங்கள் ஊரில் இது கொடுக்குறக்கு எல்லா ஊர்லேயும் ஆட்கள் வைத்திருக்கிறாங்க. யாருன்னா ஆட்கள்னால், தமிழக மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் டெலிவரி பண்ணக்கூடிய இந்தியா போஸ்ட், எல்லா கிராமத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான நீங்கள் புக்கை பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுடைய வீட்டுக்கு, உங்கள் வீட்டிலே நேரிலே கொண்டு வந்து இந்தியா போஸ்ட் மூலமாக கொடுத்துருவாங்க. புக்கோட விலை 450 ரூபாய் மட்டும். நேரில் வந்து வாங்கினாலும் அதே அமௌண்ட்டு தான். நீங்கள் தபாலில் வர முடியாதவங்க ஆர்டர் பண்ணாலும் அதே அமௌண்ட்டு தான். இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய 9786077999 இந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிடுங்க. வாங்க இப்போ இன்னும் அந்த புக்கினுடைய நிகழ்ச்சி நிரல் குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்து யார் வர இருக்கிறாங்கன்னா, இந்திய பாராளுமன்றத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தாக்கல் செய்த ஆர்டிஐ சேர்மன் டிஆர் இஎம் சுதர்சன நாச்சியப்பன், முன்னாள் மத்திய அமைச்சர் அவங்க வந்து மதுரை உலக தமிழ் சங்கத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஏற்கனவே நம்முடைய இந்தியாவில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணது இந்த ஐயா அவங்க தான். அவங்க தான் இப்போ இந்த புத்தகத்தையும் வெளியிடுறதுக்கு அழைப்பாளராக சிறப்பு தலைமை, அதாவது தலைமை பொறுப்பாளராக அழைச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த புக்கை வெளியிட இருக்கிறாங்க. இன்னும் அவங்க மட்டுமல்லாது ஒரு சில ஆர்டிஐ ஆர்வலர்களையும் விழாவில் முன்னின்று நடத்துறதுக்கு சிறப்பு அழைப்பாளர் இருக்காங்க. அதில் ஒருவர் வந்து அண்ணன் நல்வினை விஸ்வராஜ் அண்ணன் அவங்களையும் அழைச்சிருக்காங்க சிறப்பு.
தகவல் பெறும் உரிமை புத்தக வெளியீட்டு விழா வந்து ஜூன் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உலக தமிழ் சங்கத்தில் நடக்க இருக்குது. அங்கே வந்து புக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் வாங்கிடலாம். இதுக்கு வந்து முன்னிலை யார் இருக்காங்கன்னா, மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் கே பாண்டியராஜன் அவர்கள் வந்து வரவேற்புரை நிகழ்ச்சியை வரவேற்க 2 நபர்களை எல்லாரையும் அழைச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்நிகழ்வில் வரவேற்புரையாக 2 நபர்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று கே முருகேசன் அண்ணா அவங்க, இன்னொன்று நம்முடைய சிஎம் செல் ஜான்சன் நான் தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன், நீங்களும் கண்டிப்பாக வாங்க, நேரில் சந்திக்க இருக்கிறோம். புத்தகத்தை வெளியிட்டு அன்னைக்கு அது குறித்த ஆர்டி பயிற்சி வகுப்பு கிடையாது, ஒன்லி புக்கை மட்டும்தான் வெளியிடுறாங்க. ஆர்டி அனுபவங்களை சுருக்கமாக எல்லோரும் கொஞ்சம் நேரம் பகிர்ந்துக்கிட்டு எல்லாருமே ஆர்டி அவர்கள் கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதனால் நேரில் வாங்க. புக்கு அன்னைக்கு நாள் முழுதும் அரங்கில் வாங்கி கொள்ளலாம். அந்த நம்பர் யாருக்குமே உங்களுக்கு சொன்னேன், 9786077999. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நான் வருவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நேரில் சந்திப்போம். இன்றைய நாளில் அண்ணன் வந்து எனக்கு நேரில் அழைப்புதல் கொடுத்தாங்க. இதே போல் நிறைய நபர்களுக்கு அவங்க முடிந்த அளவு நேரில் கொண்டு அழைப்புதல் கொடுக்குறாங்க. நேரில் செல்ல முடியாத இடங்களுக்கு அவங்க தபால் மூலமாக அழைப்புதல் இது வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜூன் 12 நேரில் நம்ம அனைவரும் சந்தித்து ஆர்டி மூலமாக இணைந்த நாம் அன்றைய நாளில் நேரில் மீண்டும் சந்திப்போம். புக் வாணுங்கிறவங்க முன்கூட்டியே புக் பண்ணுங்கள், அதுக்கான ப்ரிப்ரேஷன் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போவுமே நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 12ஆம் தேதி நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நாள் ஏற்கனவே புக் போஸ்ட்டில் ரெடி பண்ணி அனுப்பியிருப்பாங்க. 13ஆம் தேதி மார்னிங் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காணொலியை இது பிடிச்சிருக்கா அதெல்லாம் நான் சொல்ல வரும்ல, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்டிஐ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஐ குரூப்பில் இன்னும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு எளிமையான தமிழில் அதிக தகவல் இருக்கும். நிறைய ஆர்டிஐ மனுக்களுக்கான கியூஆர் கோடு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். புக்கு நான் ரீட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிக்கல. முடித்தவுடன் அதனுடைய இன்னொரு வீடியோவும் கண்டிப்பாக நான் இந்த யூடியூப் மூலமாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.